டாக் ப்ரோமோட்டர்ஸோட டாக் ரொமான்டிக் க்ரோம்பேட்ல ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் ஹோம்ஸ் லான்ச் பண்றாங்க. 2BHK just 69 lakhs onwards. டக்குன்னு புக் பண்ணிடுங்க. கால் 9300393. ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் செய்து ஜிஎஸ்டி தாக்கல் செய்யாமல் இனி எஸ்எம்எஸ் மூலமாக மிகச் சுலபமாக தாக்கல் செய்யலாம் என்று மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் அஜித்குமார் கூறியுள்ளார். இதன் மூலம் வரி தாக்கலுக்கான செலவுகள் குறையும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி நடைமுறையில் ஆன்லைனில் பதிவில் லைவ் போட்டோ மற்றும் பயோமெட்ரிக் மூலமாக வாடிக்கையாளரின் இன்வாய்ஸுகளை சரிபார்க்கும் முறையை கட்டாயமாக்க ஜிஎஸ்டி சட்டக்குழு பரிந்துரை செய்திருந்தது. போலியான ரசீதுகளை தயாரித்து உள்ளீட்டு வரிக்கடன் சலுகைகளை பெற பல நிறுவனங்கள் முயற்சிப்பதாக புகார்கள் வந்துள்ளன. போலியான நிறுவனங்கள் பெயரில் இதுபோன்ற மோசடிகள் தொடர்ந்து நடைபெறுவது கண்டறியப்பட்டதால் இந்த நடவடிக்கையை வரித்துறை மேற்கொண்டுள்ளது. உங்க நகைய ஆர்டிகால பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. சென்ற ஆண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் புதிய ஊதிய சட்டத்தை நிறைவேற்றியிருந்தது. அதன்படி வருகிற 2021 ஏப்ரல் மாதம் முதல் புதிய ஊதிய விதி அமலுக்கு வருகிறது. இது தனியார் துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் சம்பளத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய விதியின்படி ஊழியர்களுக்கான கிராஜுட்டி, PF போன்ற அனைத்து அலவன்ஸ்களும் மொத்த சம்பளத்தில் 50% மேல் இருக்கக்கூடாது. 2021 ஏப்ரல் முதல் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு கொடுக்கும் மொத்த சம்பளத்தில் 50% அல்லது அதற்கு மேற்பட்ட அடிப்படை சம்பளத்தை வைத்திருக்க வேண்டும். புதிய விதியின் கீழ் கிராஜுட்டியின் அளவு அதிகரிக்கும். நிறுவனங்கள் வழங்கும் PF பங்களிப்பும் அதிகரிக்கும். இது நீண்ட காலத்திற்கு ஊழியர்களின் சேமிப்பையும் அதிகரிக்கும். மாருதி சுசுகி நிறுவனம் புத்தாண்டு முதல் கார்களின் விலையை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதால் அனைத்து கார்களின் விலையும் ஜனவரி முதல் உயர்த்தப்படும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்ற முறை விலை உயர்வு அறிவிப்பு வெளியான போது மாருதி சுசுகியின் அனைத்து கார்களின் விலையும் 1500 முதல் 10,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. இந்த முறை எவ்வளவு உயரும் என்று தெரிவிக்கப்படவில்லை. நவம்பர் மாதத்தில் இந்நிறுவனம் 2.4% விற்பனை வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. 2019 நவம்பர் மாத விற்பனையை ஒப்பிடும் போது 2020 நவம்பர் மாதத்தில் டிராக்டர் விற்பனை 8.47%, பயணிகள் வாகனம் 4.17% உயர்ந்துள்ளதாக FADAI என்றழைக்கப்படும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. இருசக்கர வாகன விற்பனை 21.4% சரிந்துள்ளது. வணிக வாகன விற்பனை 31.22%, அதிகபட்சமாக 3-சக்கர வாகன விற்பனை 64.98% சரிந்துள்ளது. 38,105 கோடி ரூபாய் மதிப்புடைய சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் முருகப்பா குழுமத்தின் தலைமை பொறுப்புக்கு தன்னை நியமிக்க போர்டு உறுப்பினர்களுக்கு விருப்பமில்லை என்று மறைந்த MV முருகப்பாவின் மகள் வள்ளி அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். தலைமை பொறுப்புகளில் பெண்கள் அமர்த்தப்பட்டு வரும் நிலையில் முருகப்பா குழுமத்தின் நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மறு கட்டமைப்பு நடவடிக்கைகள் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்தார். வள்ளி அருணாச்சலம் மற்றும் அவரது சகோதரி ஆகிய 2 பேரும் சேர்த்து முருகப்பா குழுமத்தின் 8.21% பங்குகளை வைத்துள்ளனர். பிரபல இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய டெனட் திரைப்படம் இந்தியாவில் டிசம்பர் 4 வெளியாகி ஓடி வருகிறது. 50% பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் நிலையில் இதுவரை அந்த படம் 5.25 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. லாக்டவுனுக்கு பிறகு இந்தியாவில் வெளியான முதல் வெளிநாட்டு திரைப்படம் டெனட். இதில் பெரும்பாலான வசூல் ஐமேக்ஸ் திரையரங்குகளின் மூலம் கிடைத்துள்ளது. 50% பார்வையாளர்களுடன் இது ஒரு நல்ல வியாபாரம் என்று சந்தை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். 2020 கூகுள் தளத்தில் இந்தியர்கள் அதிகமாக தேடிய விஷயங்களை அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் முதலிடத்தில் IPL உள்ளது. அடுத்தபடியாக கொரோனா வைரஸ், அமெரிக்க தேர்தல் முடிவுகள், PM கிசான் யோஜனா மற்றும் பீகார் தேர்தல் முடிவுகள் ஆகியவை அதிக அளவில் தேடப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் ஜோ பைடன் இந்தியாவில் அதிகம் தேடப்பட்ட நபர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக அர்னாப் கோஸ்வாமி உள்ளார். கங்கனா ரணாவத், அமிதாப் பச்சன் ஆகியோர் டாப் ட்ரெண்டிங் நட்சத்திரங்களாக இடம்பெற்றுள்ளனர். அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர் 73.70 ரூபாயாகவும், 1 British pound 98.06 ரூபாயாகவும், 1 EUR 89.14 ரூபாயாகவும் உள்ளன.
இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் 1 லிட்டர் 86.51 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 லிட்டர் டீசல் 79.21 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி சவரனுக்கு 496 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,622 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 36,976 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 66.80 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 66,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. டாக் ப்ரமோட்டோஸோட டாக் ரொமான்டிக் க்ரோம் பேட்ல ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் ஹோம்ஸ் லான்ச் பண்றாங்க. 2 BHK ஜஸ்ட் 69 lakhs ஆன்வர்ட்ஸ். டக்குனு புக் பண்ணிடுங்க. கால் 9300393. நகை எல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.